நிறைய பேர் ரோஹிணி கேட்டிருக்கீங்க, அடுத்தது மூல நட்சத்திரம் கேட்டிருக்கீங்க, எல்லா நட்சத்திரம் எல்லா நட்சத்திரத்துக்குமே வரும் சரிங்களா. எல்லா நட்சத்திரமும் உங்களுடைய நட்சத்திரத்துல வைனாசிகம் நட்சத்திரத்துல உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள்ல ப்ராப்ளம் இருந்தா இது சரியா அப்படிங்கறத மட்டும் நீங்க ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் சரிங்களா. இப்போ மிருகசீரி நட்சத்திரம், மிருகசீரிஷம். இப்போ இந்த மிருகசீரிஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா இங்கே சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்போ இந்த மிருகசீரிஷக்காரங்களுக்கு என்ன மாதிரியான உடலில் உபாதைகள் வரும் அப்படின்னா சனி பகவான் சார்ந்து. சனி பகவான்னு என்னங்க, பெருநரம்பு. அப்போ இந்த பெருநரம்பு சார்ந்து திடீர்னு கால் பாதத்தில் வலி வர்றது, பாதத்தில் வந்து அடிக்கடி அடிபடுறது, அதே மாதிரி அந்த காலில் பிரச்சனை வருது, காலில் புண்ணானா ஆறாமல் இருக்கிறது, டக்குன்னு எதுபட்டாலும் காலில் தான் சனி பகவானாலே நமக்கு என்னங்க கால் தான். அப்போ இந்த செவ்வாய்க்கு சனி பகவான் முதல்ல வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நமக்கு பகை, அதனால தான் அந்த நட்சத்திரம் நமக்கு வைனாசிகமாக வந்துருச்சு சரிங்களா. அப்போ என்னென்னா இது மாதிரி இருக்கும். அடுத்தது வேலையாட்கள், வேலையாட்கள் மூலமாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையிலையும் அந்த மனம் திருப்தியாக இருக்காது, நிம்மதியாக இருக்காது. ஏன்னா அந்த உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம்னாலே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அது ஒரு டென்ஷனை கொடுத்துட்டே இருக்கும். அப்போ அந்த உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களால் போயிட்டு கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ண முடியாத ஒரு தன்மையை கொடுக்கும். ஏன்னா சனி பகவானால் என்னங்க ஹார்ட் ஒர்க், கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய வேலை. இவங்க மனசெல்லாம் நினைக்கும் ஆனால் என்ன பண்ணாதுங்க, உடம்பு ஒத்துழைக்காது. சொல்லுவாங்க, நான் நாலு நாளைக்கு வேலைக்கு போகிறேன் ஆனால் நாலு நாளைக்கு லீவ் போடுகிறேன். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, என்ன காரணம்னே தெரியல, கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது, அதை எப்போ செய்கிற வேலை தான் ஆனால் என்னமோ ஒரு மாதிரி உடம்பு இதாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இது எப்பெல்லாம் பாதிக்கும், இது எப்பவுமே இருக்கும், ஆனால் ரொம்ப அதிகமாக பாதிக்கிறது அந்த புத்தி வரும்போது, ப்ளஸ் கோச்சாரத்தில் கிரகங்கள் அந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது. இப்போ சந்திரன் வந்து, இப்போது சந்திரன் தான் நமது ரெண்டே கால் நாள் போகக்கூடிய கிரகம். இப்போ சந்திரன் வந்து உத்திரட்டாதியில் போகும்போது ரெண்டே கால் நாளில் உங்களுக்கு வந்து என்னென்னா கிட்டத்தட்ட 24 ஒரு 26 மணி நேரத்தில், 26 மணி நேரத்தை மூணாக பிரித்தோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஒரு 6 மணி நேரம் மட்டும் அவங்களுக்கு திடீர்னு கால் வந்து குடைச்சிடாது, திடீர்னு கால் பெயினாக இருக்கும். என்னடா ஒன்றுமே தெரில, நம்ம ஒன்றுமே பண்ணல, ஆனால் திடீர்னு கால் வலிக்குது, திடீர்னு ஒரு மாதிரியாக இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களை தான் அந்த கொடுக்கும். அந்த சந்திரன் போகும்போது அந்த விஷயத்த கொடுத்துட்டு போகும். எல்லாருக்குமே சந்திரன் அந்த வைனாசிகத்தில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸை கொடுக்கும் சரிங்களா. இப்போ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த கோயிலுக்கு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் அரக்கோணத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரக்கோணம், அரக்கோணம் தானே, அரக்கோணம் வந்து இது டிஸ்ட்ரிக்ட் வந்து காஞ்சிபுரம். அப்போ அரக்கோணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி கோவில், தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுனா சனி பகவான் 19 செவ்வாய் சாரி மொத்தம் 25 நெய்தீபம் போட்டு சாமி கும்பிட்டு என்ன பண்ணுங்க, உடல் ஊனமுற்றவர்களுக்கும் முதியோர்களுக்கும் சாப்பாடும் தண்ணியும் தான் கொடுக்கணும். சரிங்க, நாங்களால் கோயிலில் போய் செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக என்னென்னா அந்த நட்சத்திர வரணிக்கு உங்களை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போய் கூட உங்கள் கையால் உணவு பரிமாறிட்டு வாங்க சரிங்களா. உங்கள் கையால் ஒரு சொம்பு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட போதும். எப்பவுமே வந்து அன்னதானம் பண்ணுறது என்னென்னா நாம் அவங்களோட கனெக்ட் ஆகணும், நம்ம கையினால் அவங்களுக்கு அதை பரிமாறணும். சும்மா பணம் அனுப்பிச்சிட்டோம் சாப்பாடு போட்டுருவாங்க அப்படின்னா அதெல்லாம் நமக்கு வந்து சேராது. ஏன்னா இந்த சந்திரன் தான் இயங்கக்கூடியது, அப்போ மனசு தான் இயங்கக்கூடியது, உடம்பு தான் இயங்கக்கூடியது, அப்போ இதுக்கு தான் எல்லாமே தேவை. அப்போ இதை நீங்கள் இயக்காமல் போய் அந்த இடத்துல செய்யாமல் நமக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்காது சரிங்களா. சவுண்ட் அதிகமாக இருக்கும். மிருகசீரிஷம் ஓகேவா.